ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் கேக் தான் பார்க்க போகிறோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் மைதா இன்னொரு அரை கப் ஒன்றரை கப் மைதா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பவுலில் முக்கால் கப் பால் அது கூடவே அரை கப் தயிர் நல்லா பீட் பண்ணிக்கோங்க அடுத்தது இது கூடவே அரை கப் ஆயில் அன்ஃப்ளேவர்டு ஆயிலுங்க ரிஃபைண்ட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது அது கூடவே வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சம் கார்டமம் பவுடர் ஏலக்காய் பொடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா கரையிட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் சின்னதில் பீட் பண்ண முடியலன்னு பெரிய பீட்டர் எடுத்து பீட் பண்ணிக்கிட்டேங்க இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அழிச்சி வச்சோம் இல்லைங்களா அந்த மாவையெல்லாம் ஒன் பை கொஞ்சம் கொஞ்சமா பாதி பாதியாக ஆட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டு அடுத்தது மீதி இருக்கிற மாவையும் ஆட் பண்ணிக்கணுங்க பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாதுங்க கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு பேனில் பேக்கிங் ட்ரேயில் பேனில் பேக்கிங் ஷீட் போட்டு கீ அப்ளை பண்ணிவிட்டு அதில் நம்ம இந்த கேக் பேட்டரை ஊற்றிக்கலாங்க நான் அதுக்கு முன்னாடியே ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பாருங்கள் சூப்பராக உப்பி வந்திருக்கு கேக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எம்டியாக வரணும் கேக் நல்லா வந்துருச்சு இப்போது நம்ம இதை த்ரீ ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாங்க நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஆரட்டும் தாங்க கட் பண்ணணும் இந்த பேக்கிங் ஷீட்டை எடுத்துகிட்டு அடுத்தது விப்பிங் க்ரீம் அது கூட ஐசிங் சுகர் ப்ளஸ் வெண்ணிலா ஐசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒட்டாமல் வரணும் பாருங்கள் நானே இது மாதிரி லேயராக கட் பண்ணியிருக்கேன் எனக்கு ரெண்டு லேயர் தாங்க வந்துச்சு ஸோ அதனால் ரெண்டு லேயர் அது மேலே இந்த குலாப் ஜாமூனோட சிரப் ப்ளஸ் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க அது மேலேயே ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச குலாப் ஜாமூன் குலாப் ஜாமூன் எப்படி செய்கிறது அப்படிங்கறது நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இதே மாதிரியே நான் அந்த ரெண்டு லேயரையும் அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க இது கூட கொஞ்சம் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க எல்லோ கலருக்காக பாருங்கள் நான் லேயர் அரேஞ்ச் பண்ணி க்ரீமை ஃபில் பண்ணிட்டேங்க அடுத்தது மேலே ஃப்ராஸ்டிங்காக கொஞ்சமாக பட்டர் அது கூடவே கொஞ்சம் ஐசிங் சுகர் தென் கொஞ்சம் விப்பிங் க்ரீம் ஒரு ஹாஃப் கப் ஆட் பண்ணி நான் ஒரு பைப்பிங் பேக்கில் நோசல்ஸோடு ஆட் பண்ணிக்கிட்டேங்க உங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸில் டிசைன் பண்ணிக்கலாம் நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கிறேன் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது மாதிரி நான் பண்ணிட்டேன் அடுத்தது வேறு ஒரு நாசில் மாற்றி இன்னொரு ஃப்ளார் வச்சுக்கிறேன் இது மேலே குலாப் ஜாமுன் வைக்கிறதுக்காக நான் இந்த ஃப்ளார் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் அடுத்தது இன்னொரு ஸ்மால் நாசில்களை வச்சுட்டு இந்த மாதிரி டாட் டாட்ஸாக கீழே லேயர் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறேங்க ரவுண்டாக ஃபுல்லாக இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணிக்கோங்க ஸ்மால் டாட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அடுத்தது நான் சைடில் தேவைன்னா வச்சுக்கலாங்க சைடில் எம்டியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஸோ அதனால் சைடில் நான் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு அதே நோசல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுக்கிட்டேன் அது மேலே நான் குலாப் ஜாமுன் ப்ரிப்பேர் பண்ணதை வச்சுக்கிட்டேங்க இது மாதிரி ரோஸ் பெட்டல்ஸ் ஃப்ரெஷ் ரோஸ் பெட்டல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வாவ் சூப்பராக ஆனால் குலாப் ஜாமூன் கேக் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் நான் திருப்பி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்